வணக்கம் நண்பா பீஸ்ட் படத்துல நம்ம தளபதி நடிச்சு முடிச்சுட்டு இப்போ அவரோட அடுத்த படத்துக்காக வெயிட்டிங்ல இருக்காரு இந்த இந்த வந்திருக்க ஒரு நியூஸ் என்ன நெல்சன் பீஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த வச்சு படம் எடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சன் பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ரஜினியோட நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது படத்தையும் சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஜினி நடிப்புல ரிலீஸ் ஆன அண்ணா படம் எதிர்பார்த்த அளவு வெற்றி வராததுனால மறுபடியும் சன் பிக்சர்ஸ்காக ரஜினி இந்த ஒரு படத்தை பண்ணி கொடுக்கிறாரு பீஸ்ட் படத்தை பார்த்துட்டு நெல்சன் பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காரு சோ நீங்க இவரு கூட ஒர்க் பண்ணுங்க அப்படின்ட்டு சன் பிக்சர்ஸ் தான் ரஜினி கிட்ட எடுத்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் ரஜினி பாத்தீங்கன்னா டைரக்டர் நெல்சனை கமிட் பண்ணிருக்காரு இந்த நிலைமையில ரெடின் கிங்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இப்ப ரஜினி படத்துல கமிட் ஆயிருக்காராம் அண்ணாத்த படத்துல சிறுத்தை சிவா ரெடின் கிங்ஸ்லிய பயங்கரமா யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருந்தா கூட அண்ணாத்த படம் ஓரளவுக்கு ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா ரெடின் கிங்ஸ்லி மாதிரி ஒரு ஆளை படத்துல கமிட் பண்ணிட்டு அவரை யூஸே பண்ணாம சிறுத்தை சிவா படத்தை எடுத்திருக்காரு ஆனா நெல்சன் அப்படி பண்ணல அவங்களோட திறமையை புரிஞ்சு அவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டரை எடுத்து கொடுக்கிறாரு அந்த வகையில பீஸ்ட் படத்திலையும் ரெடின் கிங்ஸ்லி பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ரோல் பண்ணிருக்காராம் டாக்டர் படத்தை விட ரெடின் கிங்ஸ்லி பீஸ்ட் படத்துல அதிகமா ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதை தொடர்ந்து இப்போ ரெடின் கிங்ஸ்லி ரஜினியோட படத்திலையும் கமிட் ஆயிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே உடனுக்குடன் பெற மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி